bmusician.com online music classes 200 வருட பாரம்பரியம் 800க்கும் மேற்பட்ட வல்லுநர்களிடம் இணையதளம் மூலம் கர்நாடிக் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மற்றும் இசை கருவிகளை தேர்ச்சி பெற விசிட் bmusician.com திருப்புள்ளம்பூதங்குடி பேரே பயமா இருக்கே சுவாமி, இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்க போறோம்? திரு புள்ளம்பூதங்குடி, இன்னொன்று திரு வெள்ளியங்குடின்னு ஒரு பெருமாளை சொல்வேன். அடிக்கடி சில பெயர்லாம் வந்துட்டு இருக்கோம். திருவிண்ணகர், பரமேஸ்வர விண்ணகர், நந்திபுர விண்ணகர், அரியமேய விண்ணகர், இதெல்லாம் வரும். அந்த மாதிரி இப்போ நான் சொல்ல போகிறேன். திருப்புள்ளம்பூதங்குடி இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் மறுபடியும் கிடந்த கோலத்தில் தான் இருக்கார். நீங்கள் சுவாமி மலை போகிற வழியில் இந்த பெருமாளெல்லாம் சேவிச்சுடலாம். புள்ளம்பூதங்குடிங்கிறது விதேசம். புல் அப்படின்னா பறவை, பூதம் தன்னுடைய மாம்ச சரீரத்துக்கு, அந்த மாம்ச சரீரத்துக்கு அழகியதோர் பறவைக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணின இடம். அது என்ன பறவையா இருக்கும்? வெரி குட். ஜட்டாயுவுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ண இடம் புள்ளம்பூதங்குடி. இப்போ நீங்க இன்னொரு டவுட் வரணும். இப்போ என்ன டவுட்? எங்க ஊர்ல வந்து லேபக்ஷி லேபாக்ஷி அப்படி நீங்க வந்து இங்க ஒரு லேபாக்ஷியை சொல்லிட்டு இருக்காளே. அடுத்தது இன்னொரு ஏதாவது ஒரு சந்தேகம் வரணுமே. திருப்புட்குழி கேள்விப்பட்டிருக்காளா? காஞ்சிபுரத்திலேருந்து பெங்களூர் வழ வரியில ஒரு திவ்யதேசம், விஜயராகவ பெருமாள். அங்கேயும் ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீரன்னு சொல்றா. ஆனால் ராமாயணத்தில் அவர் ஜட்டாயுவுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ண இடம் லேலேபக்ஷி லேபாக்ஷியும் இல்லை, புள்ளம்பூதங்குடியும் இல்லை, திருப்புட்குழியும் இல்லை. மகாராஷ்டிரத்தில் நாசிக்கிட்ட தான் அவர் தகன காரியம் பண்ணுறார். பின்ன இந்த திவ்ய தேசத்துக்கு எதுக்கு சொல்கிறா? பெருமாள் சர்வலோகேஸ்வரன் ஒரு ஸ்காவெஞ்சர், இறந்து உண்ணக்கூடிய பக்ஷிக்கும் அந்திம சம்ஸ்காரம் பண்ணியிருக்கார் இல்லையா? எப்பேற்பட்ட உயர்ந்த காரியம்! அந்த உயர்ந்த காரியத்தை தன் கண்களால் பார்க்க வேண்டும்னு சில ரிஷிகள் அந்த ஊர்ல இருந்து பிரார்த்தனை பண்ணுவா. அப்ப பெருமாள் எப்பவோ நடந்த விஷயத்த ஆக்ஷன் ரீப்ளே போட்டு காமிப்பார். இந்த ரிட்ரீவ் பண்றதுன்னு இருக்கு இல்லையா, வீடியோஸ்ல ஏதாவது தொலைஞ்சுக்கிறது எடுத்துனா யார் திருடின்னு போயிருக்கான்னு பாக்குறதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி இருக்க வீடியோவை எடுத்து 3வது மணி நேரத்துல பார்த்தா யார் நம்மளே எடுத்திருப்போம். அதாவது ஏதோ ஒரு விஷயம் தொலைஞ்சு போயிருக்குன்னா நம்மளே எடுத்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வச்சுருப்போம். யார் அந்த திருடன்னு பார்த்தோமா, ஆத்மச்சோரன் தான், நம்ம தான் திருடி வச்சுருப்போம். அந்த மாதிரி இந்த இடத்துல வீடியோவை ரிட்ரீவ் பண்ணி பெருமாள் ஆக்ஷன் ரீப்ளே போட்டு காமிச்சார் அந்த ரிஷிக்கு. அதுதான் புள்ளம்பூதங்குடி திருப்புட்குழி. அதனால் அப்பேற்பட்ட பெருமாள் இந்த பெருமாள் வல் வில் ராமன். வில்ல கூட அழகாக பிடிச்சிட்டு இருப்பார் சுவாமி. வல் வில் ராமன் அப்படின்னா என்னென்னா, அவர் வந்து தனுர்தாரி இல்லையா, தனுர்தாரி தானே அவர், வில்ல பிடிச்சுருக்கார். ஆயுதம் ஒருத்தர் எப்படி பிடிச்சுருக்காருங்கிறத பார்த்தே அவர் வில்லாளியா இல்லையான்னு சொல்லிடலாம். இப்போ போலீஸ்காரர் கையில் கன்னை பிடிச்சிருக்கார். சில பேர் பிடிச்சிருக்கிறத பார்த்தா இவருக்கு சுட தெரியாதுன்னு தெரியறது இல்லையா நமக்கு, நம்மளே நல்லா சுட்டுருவோம். நீங்கள் அமெரிக்காலலாம் போனேன்னா அவள் பொழுது போலேன்னு வச்சுக்கோ, 4-5 ஸ்கூலுக்கு வந்துடுவா, பொழுதே போல சுட்டுட்டு போயிடுவா. அதுக்கு ஒரு அரசாங்க வேலை இருக்காங்க, செகண்ட் அமெண்ட்மெண்ட்னு அதுக்கு பேர். அந்த மாதிரி இங்கே என்ன அப்படின்னு பார்த்தாள்னா, ராமர் வந்தார், வில்ல பிடிச்சுருக்கார். அவருக்கு போர் அடிச்சு போயிடுது. என்னென்ன எப்போ பார்த்தாலும் யுத்தம் பண்ணிகிட்டே இருவில், கொஞ்சம் வில்லெல்லாம் கீழே வச்சுட்டு படுத்துட்டார். இப்போ திருமங்கை ஆழ்வார் அந்த ஊர் வழியாக போயிட்டுருக்கார். ஓஹோ, ரெண்டு கையோடு இருக்கார், இது சாதாரண மனிதன் போல இருக்குன்னு பாடி கிளம்பிட்டார். அவர் பாடவே இல்லை. அப்போ பெருமாள் துடிச்சு போயிட்டாரா, அந்த 108க்குள்ளே அப்புறம் எப்பையா வருவேன், நீ வா இங்க, நான் தான் பெருமாள் அப்படின்னு சங்கு சக்கரத்தை உற்சவ மூர்த்தியாக பிடிச்சு நின்ன உடனே திருமங்கை ஆழ்வார் பாடல் பாடி இவர் 108க்கு வந்திருக்கார். இந்த புள்ளம்பூதங்குடி என் பெருமாள். ஏன் சுவாமி அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் யாரையாவது விட்டுருக்காளான்னு கேட்டால், ரொம்ப உயர்ந்த அபிமான ஸ்தலம், அந்த அபிமான ஸ்தலத்துக்கு ஈட ஒன்று சொல்லிட முடியாது. ஊத்துக்காடு கவி எடுக்கிறார், அழகிய நந்தவன மலர்ந்த மாமலரே, மணமுகந்த நறுமணமே, மனமலைந்து மகரந்தம் தனை நாடி வரும் பண்ணுகந்த கருவழ்டெனும் தீங்குழலே, குழலிசையே அறவேறி நடமாடும் அரசே, என்னுயிரே எத்தனை கேட்டாலும் போதும் என்பதே இல்லை, இன்னிசையுடன் குழலூதி கோபியரோடு உறவாடும்
தன்னிகரில்லாத ராஜகோபால சுவாமி. தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் மன்னார்குடி. இல்லையா, தமிழ்நாடால் மறக்க முடியுமோ மன்னார்குடி செய்த உபகாரத்தை? அந்த மன்னார்குடிக்கு உகந்த, நான் சொன்னது ராஜகோபால பெருமாள், அந்த மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால பெருமாள் காட்சி கொடுக்குறார். என்ன ஆச்சரியம் தெரியுமோ, ரொம்ப பெரிய கோவில், அவ்வளவு பிரசித்தம், கோபால விம்சதியே அந்த பெருமாள் மேலே தானோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அபிமான ஸ்தலம் 108 இல்லை. எப்படி சுவாமி விட்டார்னார், திருமங்கை ஆழ்வார் அந்த ஊர் வழியாக வந்திருந்தாராம். ஹரித்ரா புஷ்கரிணின்னு ஒரு பெரிய குளம், திருவாரூர் கமலாலயத்தை விட பெருசு, அந்த ஊரில் வந்து கேட்டாராம். ஏதோ கோவில் மாதிரி இருக்கே, இங்கே எங்கே பெருமாள், எங்கே ராஜா இருக்கார்? பாத்துல ராஜகோபாலன்னா ராஜா தானே சொல்வா. அந்த ஊர்க்கார் ரொம்ப பிரசித்தமாக ராஜான்னர், நான் ராஜாவெல்லாம் பாட மாட்டேன்னு போயிட்டார். அது ராஜகோபாலன்னு தெரியல, அதனால இந்த வல்வில் ராமன் பயந்து போயிட்டார். ஐயோ, நம்ம மன்னார்குடி நிலைமை நமக்கு வந்துட போகிறதோ, அதனால ஐயோ நான் தான் பெருமாள் சங்கு சக்கரத்தை பிடிச்சு நின்னாராம். உடனே திருமங்கை ஆழ்வார் பாடினார் ஜட்டாயு தீர்த்தம். அப்போ இந்த பெருமாளுக்கு திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடுறார். ஒரு பாசுரத்தை சேவிக்கிறேன். கள்ளக்குரளாய் மாவலியை வஞ்சித்து உலகம் கைப்படுத்து பொள்ளை கரத்த போதகத்தின் துன்பம் தவிர்த்த புனிதனிடம் பள்ளச்செருவில் கயலுகள பழனக்கழனி அதனுள் போய் புள்ளு பிள்ளை கிரை தேடும் புள்ளம்பூதங்குடிதானே. இந்த ஸ்தலம் அகோபில மட்டம் ஸ்ரீமதி அழிசிங்கரால் பராமரிக்கப்பட்டு போஷணம் பண்ணப்பட்டு செய்ய வந்த ஒரு அழகிய திவ்யதேசம் புள்ளம் பூதம் குடி. அடுத்தது திருப்பேர் நகர், கேள்விப்பட்டிருக்கல அந்த திவ்யதேசம். சுவாமி சாதாரணமாக 7-9 வச்சிருக்கா உபன்யாசம், சண்டே அன்னைக்கு முதல் நாள், ஏதோ போனா போறதேன்னு வந்தா, நீர் நடுவில் வந்து இதை கேட்டிருக்கீரா அதை கேட்டிருக்கீரானா? திருப்பேர் நகர் நானும் கேட்டதில்லை. ஓஹோ, இதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? கோவிலடி அப்படின்னு இந்த ஊருக்கு பேர், கோவிலடி அப்படின்னு பேர். பெருமாளுக்கு அப்பால ரங்கன் அப்படின்னு பேரு. இந்த பெருமாளுக்கு இன்னும் ரொம்ப சுப்பிரசித்தமான பெயர் அப்பக்குடத்தான் அப்படின்னு பேர். இப்போ இந்த கோவில் என்ன பிரசாதமா இருக்கும் சொல்லுங்களேன், அப்பம். அதை எழுதி வச்சுருக்கோம் முதல்ல. இப்போ ஆழ்வார் இந்த 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 ஸ்தல புராணத்துல என்னெல்லாம் வருதுன்னு சொல்றேன். ஒண்ணு, பூமாதேவியினிடத்தில்தான் பெருமாள் ஒருவேளை ஸ்ரீதேவியை காட்டிலும் ஆசை வச்சுருக்கிறோன்னு ஒரு சந்தேகம் வந்துடுது. ஏன்னா பூமி என்ன பண்ணுறார், பெருமாள் நடக்கிறார், அளக்கிறார், சாப்பிட்றார், உமிழறார், தூக்கி இடர்ந்தெடுக்கிறார், வராகவதாரத்தை தூக்குறார், திருவிக்கிரமன் வாமனனா அளக்கிறார், வடபத்திரசாயியா உள்ள வாங்கிக்கிறார், சிருஷ்டிகர்த்தாவா வெள்ளவன். ஒரு பூமாதேவியை வச்சு எத்தனை காரியம் பண்றார். ஸ்ரீதேவி அப்படிலாம் எதாவது பண்ண முடியுமோ? ஸ்ரீதேவியை அளந்தார், ஸ்ரீதேவியை தூக்கினார், இதெல்லாம் ஒன்று எல்லாரும் சொன்னா. ஏதோ ஸ்ரீதேவிய சுவாமி தேவி உன்னை மார்பில் தான் வச்சுட்டு இருக்கார் போல இருக்கு, ஒன்றும் இல்லை, பாக்கி எல்லாம் நிலமங்களோடு தான். அப்போது அவளுக்கு தோணி போயிடுதான், சும்மாவாவது வார்த்தைக்கு வார்த்தை சொல்றார், யூ ஆர் ஹியர் அப்படிங்கிறார். ஒன்று ஹியரே இல்லை போல இருக்கு, அதனால் நாம் தவம் செய்ய வேண்டும் என்பதற்காக மகாலட்சுமி தவம் செய்து பெருமாளிடம் பிரார்த்திக்கின்றாள். நான் உன் மார்பில் விட்டு அகலாமல் இருக்கணும், எனக்கு வரம் கொடு. அந்த வரம் கொடுத்த ஊர், திருவுக்கு பேர் கொடுத்த ஊர் திருப்பேர் நகர் அப்படிங்கிற இடம். இப்போ இதில் ரெண்டு ஸ்தல புராணங்கள் சொல்கிறா. வசுன்னு ஒரு ராஜா, இப்போ இந்த வசுவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா கிட்டத்தட்ட 7-8 விதேசத்தில் இவர் வருவர். இந்த வசுவானவர் அந்த காலத்தில் ரொம்ப பறக்கிற சக்தியோடு கூடியவர், மேலே பறந்து செல்வார். இப்போல்லாம் ரொம்ப செல்வந்தர்கள்லாம் அவாளே ஒரு விமானம் வாங்கி வச்சுப்பா பாருங்க, அந்த மாதிரி இந்த ராஜா இருந்திருக்கார். அதனால அவருக்கு உபரி சரவசு அப்படின்னு பேர். இப்போ தேரெழுந்தூர் விதேசத்துலலாம் இவர் வருவர். இந்த உபரி சரவசு என்கின்ற ராஜா, இந்த ராஜா என்ன பண்ணியிருக்கார், வேட்டையாடுறதுக்காக போயிருக்கார். வேட்டையாடுறதுக்கு போகும்போது அம்பால் அடிச்சுட்டார், எங்கேயோ கஜாஹா ஜலம் பிபந்தின்னு போய் கிட்டக்க போய் பார்த்தா கஜாஹாலாம் இல்லை, ஏதோ பாவம் ஒரு அந்தனர் தவம் பண்ணிட்டு இருக்கார், அவர் மேலே அம்படிச்சிருக்கார், ரத்தம் அந்த குளத்தை நிரப்பி விடுகின்றது. பிரம்மஹத்யா பாபம் வந்து விட்டதே என்பதற்காக இவர் க்ஷேத்திரம் க்ஷேத்திரமாக போய் இந்த திருப்பேர் நகருக்கு வந்து சேர்றார். திருப்பேர் நகருக்கு வந்து சேர்ந்தவுடனே அவருக்கு தெரியறது, நிறைய பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும், எவ்வளோ பேருக்கு நம்ம சாப்பாடு போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இப்போ அந்த கஷ்டங்கள்லாம் இப்போ ரொம்ப இருக்குது. ஏன் சொல்கிறேன் கேளுங்க, நிறைய பெரியவாள்லாம் இருக்கு அந்த காலத்தில். இப்போ ராத்திரி ஆற்றுலேயே சமைச்ச சாப்பாடு மீந்து கொடுத்தோன்னா, ராத்திரி இரவு பிச்சைக்காரன் ஒருத்தருவர், ரா பிச்சைன்னு பேர் இருக்கு, அவர் வந்து பிச்சை எடுப்பார். நம்ம ஆற்றுல இருக்கிறதா இப்போ நம்ம தான் அது
வேற யாரையும் நம்ம தேடிண்டே போக வேண்டாம், அது மீந்து போச்சுன்னா நம்ம தான் அதை சாப்பிடணும். அதனால எடுத்துக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. அப்படி இருக்கும்போது யாருக்கு அன்னதானம் இட? பாவம் இவர் வச்சுருக்கார் ஒரு நாளைக்கு 4000 பேருக்கு சோறிட வேண்டும். சரி, சாப்பாடலான்னு வச்சுருக்கார். ஒன்றா நன்னா சமைச்சு வச்சா முதல்ல ஒரு வயோதிகர் வந்தார். சரி, வயோதிகர் வந்தார், ரொம்ப வயசானவா கம்மியாக தானே சாப்பிடுவார் தானே வைத்தியர்கள்லாம் சொல்கிறார். கொஞ்சம் நான் சாப்பிட்ணும்னு சொல்லலை, சாப்பிடுவான்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான், நீங்கள் ஜாஸ்தி சாட்டைலாம் கோச்சிக்காதீங்க. அதனால் இலையை போட்டுட்டு அந்த வயோதிகருக்கு கொஞ்சம் சோறிட்டார். அப்படிங்கிறதுக்குள்ளே சாப்பிட்டுட்டார் வயோதிகர். சரி, இன்னும் கொஞ்சம் இன்ஸ்டா பாட்டில் வச்சிருக்கிற இன்னும் கொஞ்சம் அது இன்ஸ்டா பாட்டுங்கிறது எல்லாம் அது அக்ஷய பாத்திரம் மாதிரி அது எல்லாம் பண்ணி கொடுத்துரும். அதுலேருந்து அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துன்னு வந்தோடனே மறுபடியும் இந்த வயோதிகருக்கு வச்சா அதையும் சாப்பிட்டுட்டார். 4000 பேருக்கும் வச்சதை இவர் சாப்பிட்டுட்டார். என்ன வயரா என்ன சுவாமி, உலகமுண்ட பெருவாயா உழப்பில் கீர்த்தி அம்மானே, இது என்ன வயறு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லிட்டார், எனக்கு இதெல்லாம் சாப்பிட்ட உடனே என் வயறு பூர்த்தி ஆகணும், சாப்பாடு பூர்த்தி ஆகணும், எனக்கு அப்பம் பண்ணித்தா. உடனே ராஜா போய் ஹெப்பார்ஸ் கிச்சனில் சர்ச் பண்ணி யார் இன்னொரு மாமி ஹேமா சுப்பிரமணியம், அப்புறம் இந்த சாந்தா பாட்டி, அப்புறம் வேறு யாரெல்லாம் இருக்கா, இந்த கருவேப்பிலை சமையல் கருவே இது கொத்தமல்லி தொக்கு, அப்புறம் வேறு என்ன யாரெல்லாம் ஸ்ரீரங்கம் ராது, யாரோ ஒரு பேராக ஹெப்பா, வேறு என்னென்னலாம் பேர் இருக்கோ ஞாபகம் வச்சுங்கோ. அப்புறம் இந்த இவர் இருக்கார் இந்த இந்த கும்முன்னு இருக்கும், அது அந்த வெங்கடேஷ் பட்டு, அவர் தழுகையோடு பேசுவர். அதாவது அச்சேத்தனத்துக்கு ஞானம் உண்டான்னு கேட்டால் வெங்கடேஷ் பட்டு கிட்டே போனால் குழம்போடு பேசுவார், குழம்பு கும்முன்னு இருக்கார், நன்னா இருக்கார், அப்படி இருக்கார், இப்படி இருக்கார். சரி, அப்போ இந்த ராஜாவுக்கு ராஜாவுக்கு பாவம் அப்பமெல்லாம் எப்படி பண்ண தெரியும், அதனால் பாவம் அரிசியை ஊற போட்டு அத்தை பண்ணி இதை பண்ணி இந்த பாவம் அந்த அப்பத்தை கொடுக்குறார். அப்போ பெருமாள் அளந்தளந்து அந்த அப்பத்தை சாட்டாரா அப்ப கூடத்தான் அப்படின்னு அவர் பேர். அந்த அப்ப கூடத்துலேயே போய் படுத்துட்டுருப்பார். இப்போ நீங்கள் அங்கே போனேன்னா பெருமாள் படுத்துட்டுருக்கிறதுல அப்ப கூடத்துலேயே படுத்துட்டுருப்பார், அப்பப்போ அதுலேருந்து எடுத்து எடுத்து சாப்பிடுவார் போல இருக்கு. அதனால் அப்ப கூடத்தான் ரொம்ப அழகான விதேசம், திருப்பேர் நகர், கோவில் அடி அப்படின்னு பெரிய கோவில் அடினா ஸ்ரீரங்கம் என்கின்ற கோவிலுக்கு அடிப்படை, அதற்கு முன்னதாகவே வந்த பெருமாள் இவர். அதனால கோவில் அடி, கோயிலான ஸ்ரீரங்கத்துக்கு அடி கோயில் அடி. இதை திருமழிசை ஆழ்வார் பாடியிருக்கார், நம்மாழ்வார் பாடியிருக்கார், பெரியாழ்வார் பாடியிருக்கார், திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். இல்ல, திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரத்தில் நாகத்தனை குடந்தை வெக்காத்திரியவுள்னு பேர் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். திருப்பேர் நகர் நம்மாழ்வார், பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான், காரேள் கடலேள் மலையேள் உலகு உண்டும் ஆராவயிற்றானை. தமிழில் இந்த பெருமாளுக்கு என்ன பேர் தெரியுமோ, ஆராவயிற்றான். என்ன கொடுத்தாலும் இவர் இந்த பயரே நிறைய மாட்டேங்கிறது. ஆராவயிற்றானை அடங்க பிடித்தேனேன்னு ஆழ்வார் எடுக்கிறார். நம்மாழ்வார் பெரியாழ்வார், கொங்கும் குடந்தை கொட்டியூரும் பேரும் எங்கும் திரிந்து விளையாடும் என் மகன் சங்கம் பிடிக்கும் தடக்கைக்கு தக்க நல் அங்கம் உடையதோர் கோல் கொண்டு வா, அரக்கு வழித்ததோர் கோல் கொண்டு வான்னு ஆழ்வார் எடுக்கிறார். திருமங்கை ஆழ்வாரும் வாடிக்க பாச்சா. அடுத்தது விதேசத்துக்கு போக போறோம். இதற்கு திரு ஆதனூர், புள்ளம்பூதங்குடி பக்கத்திலேயே ஆதனூர் வந்துடும், கோவிலடி கொஞ்சம் மேலே, இது ஆதனூர். இதுவும் அகோவில மட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமதி அழைசிங்கருடைய நிர்வாகத்துக்கு அடங்கியது. ரொம்ப ஆச்சரியமான பெருமாள். இந்த பெருமாளுக்கு ஆண்டளக்கும் ஐயன் அப்படின்னு பேர். ஏன் ஆதனூர் அப்படின்னு பேர் வந்ததுன்னா, துர்வாச மகரிஷி ஒரு மாலையை கொடுக்குறார். யாருக்கு அந்த கதை தான் உங்களுக்கு தெரியுமே, நீங்கள் தான் சொல்லியிருக்கேன். விஷ்ணு புராணத்தை வந்து ஒரு 2017 August 13 சொல்ல ஆரம்பித்தேன், 4 விஷ்ணு புராணம். அதில் 2வது இந்த சரித்திரம் வந்தது. நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குது, கேட்டவாழையும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி பார்க்காதீங்கோ. அப்போவே சொல்லிவிட்டு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் மாதிரி, இப்போதைக்கு அப்போதே சொல்லி வைத்தேன். அந்த துர்வாச மகரிஷி மாலை இந்திரனுக்கு கொடுக்குறார். இந்திரனுக்கு பாவம் இந்த மாலை வச்சு, இப்போ இந்த மாலை நல்லா தான் இருக்குது. இப்போ என்னென்ன பல இடங்களில் மாலையில் முள்ளுகள்லாம் இருக்கும், அது ரொம்ப வாசனையெல்லாம் இருக்கும், சுற்றி வண்டுகள்லாம் வந்துடும். அங்கம் ஹரேகே புலகபூஷணம் ஆஸ்ரயந்தின்னு அது சுற்றி வந்து ரீங்காரம் பண்ணி நமக்கு ஒரு நம்மளை கொட்டுமா, கர்ணன் மாதிரி கொட்டிடுமா, நம்மளால் தாங்க முடியுமா, அவன் க்ஷத்ரியன் நம்ம வந்து தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணுறதுன்னு உட்காந்து பயமெல்லாம் இருக்கும். அதனால் இந்த மாலையை இந்திரன்கிட்ட கொடுத்துட்றான். இந்திரன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆனையின் மஸ்தகத்து மேலே வச்சுடுறார். இந்த ஆனைக்கு ஒரே ஒரு இரிட்டேஷனாக இருக்குது, அது இப்படி இப்படிங்கிறது மாலை கீழே விழுந்துருது, அது மிதிச்சுருது. துர்வாசருக்கு வேணுமா சாபம், சொத்தை எல்லாம் இழப்பாய், அதனால் இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே போயிடுறது, இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற எஸ்ஐபி சிப்பெல்லாம் போச்சு, அதனால தான் அது குளோபல் ட்ரஸ்ட்டாக போயிடுறது எல்லாம். அப்படி போனோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது
உடனே வந்து பெருமாள் சொல்ல சொல்ல தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கின்னு பார்க்கலல கடையறா இல்லையா. அப்ப காமதேனுவும் வருகின்றாள், மகாலட்சுமியும் வரா. ஆனா உலகோர்கள் பாக்ய லக்ஷ்மி பாரம்மா பாரம்மா பாரம்மான்னு அந்த லக்ஷ்மியை கொண்டாடிட்டு இருக்கா. இந்த மாடு பாவம் ஓரமாக நின்றுருக்கு, அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையோ, நமக்கு இந்த மகத்துவமே இல்லையேன்னு சொல்லிட்டு காமதேனு என்கின்ற பசு இந்த ஊருக்கு வந்து பெருமாளை நோக்கி தவம் மேற்கொள்கின்றாள். பெருமாளே எனக்கு நல்ல ஒரு சக்தியை கொடு, நல்ல ஒரு அந்த மங்களத்துவத்தை கொடு, பெருமாள் பிரத்யக்ஷமாகி கொடுக்குறார். கொடுத்த பிறகு இந்த பெருமாள் வந்து என்ன பண்ணுறார், காமதேனுவுக்கு சொல்ல வேண்டும், லக்ஷ்மியோடு போட்டியிட்டு பிரயோஜனம் கிடையாது, அவள் பரபிரம்ம தத்துவம் ஈஸ்வர தத்துவத்தை எனக்கு சரிபாதி அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறார், ஒரு மரக்காலை கொடுக்குறார், இதை நிரப்பிண்டு நீ வா. இந்த காமதேனு ஒருத்தர்கிட்டயா போய் நிரப்பிண்டே வருது, எத்தனை போட்டாலும் நிறைய மாட்டேங்கிறது. கடைசியில் அதுக்கு தெரியறது, நம்ம மகாலட்சுமி கிட்ட அபச்சாரப்பட்டுட்டோம், தாயாரை கேட்டோம்னா தாயா ஒரு சின்ன பிக்ஷை மரக்கால்குள்ள போடுறா, நிறைஞ்சிடுறது. அப்படின்னா காமதேனு என்கின்ற மாடு ஆ தவம் செய்த ஊர் ஆதனூர் அப்படின்னு பேர் வந்துடுது. அந்த காமதேனு பஜித்த புரி அப்படின்னா திருப்புள்ளம்பூதங்குடி ஆதனூர் ஆண்டளக்குமையன் வல்வில் ராமன் ரெண்டு சொன்னேன்னா இந்த ஊருக்கு அப்புறத்துல தான் ஒரு அபிமான ஸ்தலம் இருக்கு. நீங்க ரொம்ப பாட்டு கச்சேரி தானே இங்க நடந்துட்டு இருக்கு, அதுல ஊத்துக்காடு வெங்கட கவின் இருந்தார் இல்லையா, அந்த கிராமம் ஊத்துக்காடு அந்த பக்கம், அந்த ஊத்துக்காடிலும் இருந்து தேனுகாபுரியின் பேர் அங்கேயும் வந்து அந்த பசுக்கள் தான் தியானம் பண்ணிட்டு பெருமாள் கிருஷ்ணராக தோன்றினார். இந்த பக்கமும் மாடு அந்த பக்கமும் மாடு, இது ஆதனூர் அது ஊத்துக்காடு, அது திவ்ய தேசம் இல்லை இது திவ்ய தேசம். அதனால அப்பேற்பட்ட இந்த ஊர். அடுத்தது இந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு பெருமை உண்டு ஆதனூருக்கு, என்னன்னா திருமங்கையாழ்வார் எத்தனையோ தனத்தை எல்லாம் சேகரித்து ஸ்ரீரங்கத்தில் மதில் கட்டினார். வால் கட்டினோடனே லேபரர்ஸ்லாம் சொன்னா, சுவாமி இங்கே கூலியை கொடுன்னா, திருமங்கையாழ்வார்ப்பா எல்லாத்தையும் வச்சும் கட்டிட்டேன், கூலிக்கு நான் எங்கே போகிறது, ஏன் சுவாமி இங்கே குடும்பம் நடக்க வேண்டாமா, தனத்தை கொடுன்னு சொன்னோடனே யாரோ சொன்னா நீ ஆதனூருக்கு போகணுட்டா. திருமங்கையாழ்வார் இங்கே வந்தார். திருமங்கையாழ்வார் இங்கே வந்தோடனே பெருமாளை பிரார்த்தனை பண்ணார். அவர் சொன்னார், நான் மரக்காலில் தான்ப்பா படுத்துட்டுருக்கேன், பிடி மறக்கால. ஆனா எப்படி சொன்னார், ஒரு வயோதிகர் வேஷத்துல வந்து சொன்னார். உடனே திருமங்கையாழ்வார் அதை வாங்கிட்டார். இதுல என்ன இருக்கு அப்படின்னார், இல்ல நான் மண்ணை போட போறேன், யாராவது நல்ல மனசோட ஸ்ரீரங்கத்துக்கு மதில் கட்டின வேலைக்காரர் இருந்தால் அவருக்கு இந்த மண் பொன்னாகிவிடும்னு சொல்லிட்டார். இந்த கூலிக்காரெல்லாம் கூட்டுட்டு மண்ணை கொடுத்துட்டு இதை நீ பாருன்னா எல்லாருக்கும் அது மண்ணாதான் தெரியுது, ஆனா வாய் திறந்து சொல்ல முடியாது. இப்போ மண்ணா தெரிஞ்சுடுத்துன்னு சொன்னா அவர் நல்ல மனசுல கட்டலேன்னு ஆயிடும், பொண்ணா இருக்குன்னு சொல்லிட்டா பொய் சொல்ற மாதிரி ஆயிடும். திருமங்கையாழ்வார் இவ கஷ்டத்தை பார்த்தார். உடனே அந்த வயோதிகரை பார்த்து என்னை ஏமாத்துறீரான்னு சொல்லிட்டு அந்த வயோதிகர் பின்னாடி ஓட அவர் நேர போய் ஆதிசேஷன் மீது சயனித்து, நானே இந்த மரக்கால் மீது சயனிக்கக்கூடிய அந்த ஆண்டளக்கும் ஐயன் அப்படின்னு திருமங்கையாழ்வாருக்கு நிரூபணம் பண்ணி அந்த கூலிக்கா, இப்போ நம்ம கஷ்டத்தை பார்ப்போம், அந்த கூலிக்காராளுக்கு தனத்தை கொடுத்துட்டார், பாவம் அவள்லாம் அன்னைக்கு வேஜ எடுத்துன்னு போணுமே, அதை சொன்னார். இந்த பெருமாளை பத்தி திருமங்கையாழ்வாருடைய பாசுரம், என்னை மனம் கவர்ந்த ஈசனை வானவர்த்தம் உன்னவனை மூழி களத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை ஆண்டளக்கும் ஐயன். ஒரே வார்த்தை 108 இவர் வந்துட்டார். இந்த 108 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை போறோம், அந்த வார்த்தை தான் இந்த பெருமாளை சொல்றதுன்னு யார் சொல்லுவா, அதை பெரியவாச்சான் பிள்ளை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் போன்ற மகான்கள் சொல்லுவார். இப்போ வந்து கிட்டத்தட்ட சில சில திவ்ய தேசங்கள் ஆச்சு, ரொம்ப அடுத்த திவ்ய தேசத்துக்கு போகணும். இது ரொம்ப உயர்ந்ததோர் திவ்ய தேசம், திருச்சேரை அப்படின்னு பேர் இந்த க்ஷேத்திரத்துக்கு. கும்பகோணத்துக்கிட்ட இப்போ போக போகிறோம், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர்லாம் தாண்டி கொஞ்சம் கும்பகோணம் பக்கம் வரப்போகிறோம். ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம் திருச்சேரை, பெருமாளுக்கு சாரநாதன், இதுக்கு பஞ்சசார க்ஷேத்திரம்னு பேர். பெருமாளுக்கு சாரநாதன், தாயாருக்கு சாரநாயகி, சார க்ஷேத்திரம், சார புஷ்கரிணி, சார விமானம், எல்லாமே சார சாரங்கிற பேர்ல வரும், பஞ்சசார க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துக்கு எப்படி சுவாமி பெருமை சொல்லலாம் அப்படின்னு கேட்டேன்னா, பிரம்மா இதிகாசத்தின் சாரம், ராமாயண மகாபாரதத்தின் சாரம், 18 சாரம், 4 சாரம், உபநிடதங்களின் சாரம், எல்லாத்தையும் ஒரு வஸ்துவா மாத்தினாராம். இப்ப நீங்க முதல்ல கேட்பீங்க, சாரத்தை எப்படி வஸ்துவா மாத்துறதுன்னு, நீங்க தைத்து
தைத்திரியம்னு ஒரு உபனிஷத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு வேதம் கற்றுக் கொடுக்குறார். அந்த சிஷ்யனுக்கும் ஆச்சாரியனுக்கும் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஊடல், ஏதோ சண்டை வந்துடுது. ஆச்சாரியன் சொன்னார், நான் கற்றுக் கொடுத்த வேதத்தை எல்லாம் போட்டுட்டு போ. உடனே அந்த சிஷ்யன் என்ன பண்ணார், ஆ அப்படின்னு சொன்ன உடனே கத்துண்ட வேதம் எல்லாம் சின்ன மாம்சத்துண்டா வெளியில வருது. கத்துண்ட வேதம் மாம்சத்துண்டா வெளியில வருது. வேதம் மாம்சத்துண்டா வெறும் தரையில கிடக்கலாமான்னு நினைச்சு ஏனைய ரிஷிகள் சிஷ்யர்கள்லாம் என்ன பண்றா, தித்திரி அப்படின்னு ஒரு பக்ஷி ரூபேன வந்து கீழே இருக்கக்கூடிய மாம்சமான வேதத்தை சாட்டபடியால் அவர்கள் மறுபடியும் அதை சாட்டுட்டு மறுபடியும் வேதத்தை வர வைக்கிறார். அந்த தித்திரி பக்ஷிகள் மூலமாக வந்தது தான் தைத்திரியம் அப்படின்னு பேர். அப்படின்னா இதிகாச புராணங்களின் சாரத்தை பிரம்மா அடக்கி வைக்கணும்னு நினைச்சார், ஒரு பானைக்குள்ள அடக்கி வைக்கணும்னு நினைச்சார். பானை எந்த ஊர் பானையில வந்து தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு எந்த வச்சு பண்ணாலும் அந்த பானை உடையிறது. என்ன பண்றதுன்னு பார்த்தார். உடனே பெருமாள் சொன்னார், சாரக்ஷேத்திரத்துக்கு போ. பிரம்மா சாரக்ஷேத்திரத்துக்கு போயிட்டு அந்த மண்ணை எடுத்தார், அழகான ஒரு குடம் பண்ணார். அந்த கோவிலின் அந்த குடத்தின் ஒரு பகுதி அதுதான் கொடவாசல். கேள்விப்பட்டிருக்கா கொடவாசல்? அதே கும்பமான குடத்தின் இன்னொரு பகுதி தான் கும்பகோணம். நடுவில் இருக்கிறது தான் சாரக்ஷேத்திரம். இப்போ நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு இந்த ஊருக்கு போகணும். பஞ்சசார க்ஷேத்திரம்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பெருமாள் சாரநாத பெருமாளாக காட்சி கொடுக்குறார். ஒன்று, ரெண்டாவது இன்னொரு ஸ்தல புராணம் இந்த கோவிலுக்கு சொல்லப்பட்டிருக்கு. விந்திய பர்வதம்னு பர்வதம் இருக்கு இல்லையா, இந்த ஏழு முக்கியமான நதி, கங்கே ஜெயமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி, ஏழு நதிகள் இருக்கா. இந்த ஏழு நதிக்கும் ஏதோ ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் விந்திய பர்வதத்தில் நடக்கிறது. அப்படி நடக்கும்போது விஸ்வாவசு அப்படின்னு ஒரு கந்தர்வன் வரான். நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த நமஸ்காரம் யாருக்கு சொன்னான், ஏழு நதிகளுக்கு சொன்னான். இப்போ இந்த நர்மதா கோதாவரி அதெல்லாம் ஓகே ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிடுது. இந்த கங்கையும் காவேரியும் மட்டும் விஞ்சிதான். அவளுக்குள்ள சண்டை, நமஸ்காரத்தை நம்ம ஏழு பேர்ல இவாள்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா நம்ம ரெண்டு பேருக்குள்ள யாருக்கு நமஸ்காரம் சொன்னார், கங்கைக்கும் காவேரிக்கும். பிரம்மா கிட்ட தீர்ப்புக்கு போனான். பிரம்மா என்ன சொல்லிட்டார், அவர் வந்து இந்த காஷ்மீரத்துக்கிட்ட இருக்கக்கூடியவர், அவர் நார்த் இந்தியா மேலே கொஞ்சம் ஒரு சின்ன பரிவுண்டு. அதனால கங்கைக்கு தான் நமஸ்காரம் சொல்லிட்டு போயிட்டனர். காவேரிக்கு ஒரே கோபம் வந்துடுத்து, கீழே வந்தா இந்த பஞ்சசார க்ஷேத்திரத்துக்கு வந்து தவம் மேற்கொண்டாள், எனக்கு புனிதத்துவம் சேர்க்க வேண்டாமான்னு. உடனே சாரநாத பெருமாள் சொன்னார், கவலைப்படாதே, எப்போது நான் ராமாவதாரம் எடுத்து அந்த ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்துக்கு வராரோ அப்போதிலிருந்து நீ ஒவ்வொரு துளியும் அவனுடைய திருவடியையும் திருமுடியையும் தொட்டுண்டே போவேன்னு சொல்லி காவேரிக்கு அனுகிரகம் பண்ண ஊர் இந்த ஊர். இன்னொரு ஸ்தல புராணம் இந்த கோவிலை பத்தி இருக்கு. என்னன்னா மார்க்கண்டேய மகரிஷின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவர் மிருகண்டு குலத்தில் வந்தவர். திருக்கடையூர்னு ஒரு சைவ க்ஷேத்திரம் உண்டு. சிவபெருமானுக்கு அமிர்த கடேஸ்வரர்னு பேரு. அம்பாளுக்கு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற வெண்கடி மென்கணி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையேன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கா, அந்த ஊர்ல தான் இருந்தார். 16 வயசுன்னா ஜாதகக்காரர் கணிச்சு கொடுத்துட்டார். 16வது வயசுல மார்க்கண்டேயர் போய் சிவபெருமானை கட்டிக்கிறார். உடனே யமதேவன் வரார், பாசக்கயரை போடுறார். அப்போ பாசக்கயிறு லிங்கத்தின் மீதும் பட்டு பெருமாள் வந்து சிவபெருமான் வந்து காலசம்ஹார மூர்த்தியாக வரார். யமனை பயப்படுத்துறாரு, இதப்பா மார்க்கண்டேயனை ஒன்றும் பண்ணிடக்கூடாது. அப்போ உடனே சொல்றார், 16 வயசுல தானே நீ போவே, உனக்கு எப்போவுமே 16ஆவே இருக்கட்டும் என்றும் 16 வரத்தை கொடுத்துட்டு போயிடுறார். மார்க்கண்டேயருக்கு சந்தோஷமா இருக்கு, வாழ்ந்துட்டே இருக்கார். எப்போ பாருங்க அவருக்கு எப்போ வயசு, நீங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல போட்டாலும் அது மாறவே மாறாது, 16லேயே நிற்கும். அப்படியே இருந்துட்டு இருக்கார், என்றும் 16 சிந்தூர பூவேன்னு பாடிட்டு இருக்கார். எல்லாம் அந்த 16 இருக்கும்போது அவருக்கு ஆயிடுத்து, அப்பவும் மெட்ரோ கட்டி முடிக்கல, அதுதான் அங்கே விஷயம். அப்படி இருக்கும்போது மார்க்கண்டேயர் பார்த்தார், இவன் எப்போ கட்டுவான் எப்போ முடிப்பான், ரோடை தோன்றான். இப்போ இந்த ஜிபிஎஸ் சொல்றது, இந்த ரோடு வழியா போன்னு இந்த பக்கம் சொல்லிது, நான் தேடிண்டே இருக்க, ரோடு எங்கே, ரோடே இல்லை, வண்டி போற இடம் தான் ரோடு, அவ்வளோதான் அப்படிங்கிற எண்ணம் மார்க்கண்டேயருக்கு வந்தது. ஒரே துக்கம், இந்த ஜன்மத்திலிருந்து மோட்சம் பெற வேண்டும், இன்னும் அடுத்த ஜன்மம் வேண்டாம்னு நினைச்சு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். சிவபெருமான் சொல்லிட்டார், 16 ஆவதற்கு நான் வரம் கொடுத்துட்டேன், மோட்சத்துக்கு டிபார்ட்மெண்ட்டே வேற,
அதனால நீ வேற மோட்சம் இச்சேது ஜனார்தனாத் ஜனார்தனனை நோக்கி தியானம் பண்ணினார். அவர் ஒரு க்ஷேத்திரமாக போய் கடைசியாக திருச்சேரை க்ஷேத்திரத்துக்கு வந்து பெருமாளை பிரார்த்தனை பண்ண, கவலைப்படாதே நான் இந்த ஜென்மத்தில் முடிவில் உனக்கு மோட்சம் கொடுப்பேனர். அதனால் இன்றைக்கும் நீங்கள் திருச்சேரை போனேன்னா பெருமாள் என்ன அழகாக இருப்பார். ஒரு பக்கம் காவேரி தாய், இன்னொரு பக்கம் மார்க்கண்டேய மகர்ஷி ஆராதனம் பண்ணக்கூடிய ஊர் திருச்சேரை. இன்னொரு விஷயம் விட்டு வச்சுருக்கேன், என்னென்னா இந்த க்ஷேத்திரத்தில் திருச்சேரையில் நீங்கள் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு போகணும். என்னென்னா பெருமாள் வெளியிலேருந்து உள்ளே போவார், ஒவ்வொரு இடத்துக்கும் சொல்லிகிட்டே வருவா அர்ச்சிராதி மார்க்கம்னு. ஜீவாத்மா எப்படி வைகுண்டத்துக்கு போகுமோ அதே விதத்தில் தான் பெருமாள் இன்னைக்கு கர்ப்பகிரகத்துக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எழுவர். அதனால் இது தனி சிறப்பு இந்த கோவிலுடைய வைகுண்ட ஏகாதசி. அச்சா, இப்போ திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்தை நான் சேவிக்கிறேன், ரொம்ப சிறப்பான பாசுரம். அது ஏன் அந்த பாசுரத்தை சேவிக்கிறேன்னு சொல்லிடுறேன். சாதிக்கிறார் திருமங்கை ஆழ்வார், தன்சேரை எம்பெருமான் கண்சோர வெம்குருதி வெண் வந்து இழிய வெண்தழல் போல் கூந்தாளை கூந்தலாளை மண்சேர முலையுண்ட மாமதலாய் வானவர்த்தம் கோவே என்று விண்சேரும் இளம் திங்கள் அகடு உறிஞ்சி மணிமாட மல்கு செல்வ தன்சேரை எம்பெருமாள் தாழ் தொழுவார் காண்மிஞ்சன் தலைமேலாரே. அதாவது என்ன சொல்கிறார் திருமங்கை ஆழ்வார், யார் யார் இந்த உலகத்தில் எந்தெந்த பக்தர்கள் இந்த திருச்சேரை எம்பெருமான தன் திருவடியை தலைமையில் வச்சுருக்காளோ அப்பேற்பட்டவர்களுடைய திருவடி என் தலைமையில் இருக்கட்டும். பெருமாள் திருவடி என் தலைமையில் இருக்கணும்னு சொல்லலை, பெருமாள் திருவடியை தன் தலைமையில் வச்சுருக்கவாளுடைய திருவடி என் மேலே இருக்கட்டும்னர். அதனால் அந்த காலத்து ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், முட்டிங்கால் வழியாக தான் இந்த திவ்யதேசத்துக்கு நடந்து போவாளாம். ஏன்னா அவள் திருவடி பதிச்சுட்டா அது நம் திருமங்கை ஆழ்வார் தலைமையில் வைக்கிற மாதிரி ஆயிடுமேனு ஒரு உயர்ந்த திவ்யதேசம் திருச்சேரை.